ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ரெசிபிக்காக மட்டன் 1/2 கிலோ எலும்போட மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன். மட்டனை வேக வச்சுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். மசாலாக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 8 காஞ்ச மிளகாய், 4 பீஸ் பட்டை, 8 லவங்கம், 2 டேபிள்ஸ்பூன் போல தனியா. இதை மிக்சியில நல்லா அரைச்சிக்கலாம். இது கூடவே 1 துண்டு தேங்காய் வச்சு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். மட்டன் வெந்ததும் ஒரு பேன்ல மாத்திக்கலாம். இப்போ அது கூடயே மசாலாவையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். பாருங்க, 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஃபுல்லா சிம்ல வச்சிடலாம். அப்பதான் மசாலா எல்லாம் கரிஞ்சிராம நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வரும். இப்போ கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள்ஸ்பூன் போல கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவெல்லாம் பச்சை வாசம் போய் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லைட்டா இந்த மாதிரி சைட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். மசாலா எல்லாம் நல்லா சூப்பரா போட்டாயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வந்துருச்சு. இப்போ நம்ம மட்டன் சுக்கா ரெடி. சுட சுட சூப்பரா சர்வ் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.